हेलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிகப்பு பூசணிக்காய் இனிப்பு கறி இந்த சிகப்பு பூசணிக்காய் இனிப்பு கறி மிளகு ரசம் சாதத்துக்கு சைடு டிஷா நல்லா இருக்கும் இதற்கு தேவையான பொருட்கள் நறுக்கிய சிகப்பு பூசணிக்காய் 1 கப் 5 ஸ்பூன் சர்க்கரை 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு 2 ஸ்பூன் தேங்காய் 1 ஸ்பூன் நெய் சிகப்பு பூசணிக்காயினுடைய மேல் தோலை எடுத்துட்டு நீல வாக்குல நறுக்கி அத தண்ணியில ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க காய் அரை பதத்துக்கு தான் வேகணும் முக்கால் பதமோ இல்ல முழுசாவோ காய் வெந்திருச்சுனா குழஞ்சி போயிடும் தண்ணி இல்லாம அத வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு பான்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் காஞ்ச உடனே காயை இதல சேர்த்து கலந்து விடுங்க இந்த கறிய நெய்ல செய்தா தான் நல்லா இருக்கும் காய ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்ப லோ ஃப்ளேமுக்கு மாத்திட்டு 5 ஸ்பூன் சர்க்கரையை இதல சேர்த்து கலந்து விடுங்க சர்க்கரை நல்லா கரஞ்சி காயோட சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது போல சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆனதும் 2 ஸ்பூன் தேங்காயும் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ரெசிபியை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க